بحكم التنزيل وفي الفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله نور السماوات والأرض، صدق الله العليم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது திருமறையில் பல இடங்களில் இருளுகளிலிருந்து உங்களை ஒளியின் பக்கம் அல்லாஹ் வெளியாக்குகின்றான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏனென்றால் அல்லாஹுவே ஒளியாக இருக்கின்றான். அல்லாஹுவினுடைய ஒளி நம்முடைய இதயத்தில் புகுந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய இந்த உலகத்தினுடைய ஏமாற்றுதலிலிருந்தும் நஃப்ஸினுடைய கெடுதலிலிருந்தும் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்தும் அந்த ஒளி தடுத்துவிடும். அந்த ஒளி கிடைக்கப்பெறுவதற்கு அல்லாஹுவை நாம் நினைவு கொள்வதுதான். அல்லாஹுவை நினைவு, அல்லாஹ் என்பதே அல்லாஹ் தான். அல்லாஹ் வேறு, அல்லாஹனுடைய பேர் வேறு அல்ல. அல்லாஹ் என்றாலே அல்லாஹ் தான். இதே போன்று அல்லாஹனுடைய திக்ர்கள் அனைத்தும் நம்முடைய இதயத்தில் ஒளியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே ஒரு சஹாபி கேட்டார்கள், எது மிகவும் பலமான படைப்பு எது என்று அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கேட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மலை. மலை ஒரு கடினமான படைப்பு. இந்த பூமி அசையாமல் இருப்பதற்காக அல்லாஹு தஆலா மலையை நட்டி வைத்திருக்கின்றார்கள். அதைவிடவும் பலமான படைப்பு எது என்று கேட்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இரும்பு. அந்த மலையையும் அது உடைத்து விடுகின்றது. இரும்பை விடவும் பலமான படைப்பு அது நெருப்பு. அந்த இரும்பை அது உருக்கி விடுகின்றது. நெருப்பை விடவும் பலமான படைப்பு அது தண்ணீர். அந்த நெருப்பை அது அணைத்து விடுகின்றது. தண்ணீரை விடவும் பலமானது அது மேகம். அந்த தண்ணீரையே அது சுமந்து செல்கின்றது. மேகத்தை விடவும் பலமான படைப்பு அது காற்று. அந்த தண்ணீரை சுமந்து அந்த மேகத்தையே காற்று ஓட்டிச் செல்கின்றது. அப்ப காற்றை விடவும் பலமானது எது என்று கேட்ட பொழுது மனிதன் என்றார்கள். ஏனென்றால் காற்றையும் அவன் தனது வசதிக்கேற்ப எல்லா விஞ்ஞானத்தின் மூலமாகவும் அவன் தன் பயன்பாட்டிற்கு தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வருகின்றான். இன்ஜெக்ஷனுடைய சிரிஞ்சில் இருந்து ராக்கெட் வரைக்கும் இந்த காற்றின் தத்துவம் தான். அப்ப அதை தன் பயன்பாட்டிற்கு தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு அந்த காற்றை அவன் வசப்படுத்துகின்றான் என்று அர்த்தம். மனிதனை விடவும் பலமானது எது? போதை. போதையாகிட்டால் மனிதன் என்ன செஞ்சான்? சக்தி இழந்து போயிடுறான். அப்ப போதையானதை விடவும் பலமானது எது என்று கேட்டால் தூக்கம். போதையாரம் நல்ல தூங்கிட்டோம்னா போதை இறங்கிடும். அதை விடவும் பலமானது எது என்றால் கவலை. கவலை இருந்தால் தூக்கம் வராது. அதை விடவும் பலமானது எது என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லா பி திக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப். கவலையை போக்கக்கூடியது அல்லாஹுடைய திக்ர் தான். அல்லாஹுடைய திக்ர் வந்து விட்டால் அந்த கவலைக்கு என்ன காரணமோ அந்த காரணத்தை நீக்கி விடுகின்றான். அரசவையின் அந்த புறத்திற்குள் பெண் வேடமிட்டு ஒருவர் செல்கின்றார். அவருடைய நஃப்ஸினுடைய ஆசை உள்ள போய் தவறு செய்யறதுக்காண்டி அல்ல, அங்க உள்ள என்ன நடக்குது பெண்களை வேடிக்கை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி பெண் வேடமிட்டு பெண் போலவே இவர் சென்று விடுகின்றார். வரலாற்றில் பதியப்பட்ட ஒரு நிகழ்வு தான். யாரும் கண்டுபிடிக்கல. ஆனால் அரசியனுடைய முத்து மாலையை காணவில்லை. அப்ப அதை யார் எடுத்தார் என்பதற்காக வேண்டி எல்லோரையும் வரிசையா நிக்க வைத்து சோதனை நடத்துகின்றார்கள். சோதனை நடத்தினால் இவர்
உண்மையில் இவர் திருடவில்லை, ஆனால் அதைவிடவும் தண்டனைக்குரிய குற்றமாக இவர் மாறு வேடம் விட்டு உள்ளே புகுந்தது. அப்ப இவர் யா சத்தார் என்ற விக்கரை ஓத ஆரம்பிக்கின்றார். குற்றத்தையும் மறைக்கக்கூடியவனே என்ற விக்கரை. அந்த நேரத்தில் மரண தண்டனை கிடைக்கும். அப்ப எப்படி இருக்கும் அந்த திக்ர்? குற்றங்களை மறைக்கக்கூடியவனே என்று அவர் உள்ளம் அல்லாவோடு ஓன்றி யா சத்தார் யா சத்தார் யா சத்தார் யா சத்தார். சோதனை வரிசைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இவருக்கு முன்னால் உள்ள பெண்ணிடம் அந்த முத்து மாலை கிடைத்து விட்டது. அந்த பொண்ணு இதுக்கு பின்னால் இருந்தால் இவரும் தண்டனைக்குரியவராக ஆகிவிடுவார். அப்ப விக்கர் அந்த ஆளை கொண்டே முன்னால் ஒண்டி விட்டாரு, திருடப்பட்டவனை முன்னால் ஒண்டி விட்டது. காரணத்தை உண்டாக்கியது, கவலையை போக்கியது என்பதற்கான ஒரு சான்றாக நாம் இதை பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் பெருமைக்குரியவன், புகழப்படக்கூடியவன், புகழுக்குரியவன் என்பதை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலேயே உண்டான பாவுலேயே சில தத்துவங்கள் இருக்கின்றன. குர்ஆன் அனைத்தும் அல்ஹம்து சூராவிலே அடங்கியிருக்கின்றது. அல்ஹம்து சூராவினுடைய கருத்துக்கள் பிஸ்மில்லாஹிலே அடங்கி இருக்கின்றது. பிஸ்மில்லாவினுடைய கருத்து பாவுல அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்பு ஆன்ம உலகத்தில், உலகத்தின் கடைக்கோடி மனிதனிலிருந்து எல்லா மனித படைப்புகளான ஆன்ம உலகத்திலே அல்லாஹ் பேசுகின்றான். மனிதன்ட பேசினது அதுதான். அதுக்கு முன்னாடி மலக்குமார்களிடம் அல்லாஹ் பேசியிருப்பான். ஆன்ம உலகத்தில் மனிதனுடைய ரூஹுகளிடம் அல்லாஹ் பேசுகின்றான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உன்னுடைய இரட்சகன் இல்லையா என்று கேட்கின்றான். முதல் எழுத்து என்ன? அலிஃப். அலிஃப் என்பது அரபியனுடைய லெட்டர்ல என்றைக்குமே வளையாது, அது நேராக தான் நிற்கும். மற்ற எழுத்துக்கள் பூராவே வளையும் நெளியும் சுருங்கும், அலிஃப் நிலையாகத்தான் நிற்கும். எந்த எழுத்தோட போட்டாலும் அது நேராக தான் இருக்கும். அப்ப தான் பெருமைக்குரியவன், புகழுக்குரியவன் என்பதை அவன் பேசிய, மனிதனோடு பேசிய அந்த வார்த்தையினுடைய தொடக்கமான அந்த அலிஃபிலே எல்லாம் அடங்கிக்கிறது. எல்லா மொழிகளிலேயுமே ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து ஆதான். அவன் தான் தான் முதலானவன் என்பதை மொழியை படைத்த ரப்பே அப்படி ஏற்படுத்தியிருக்கிறான். பா என்பது துணை எழுத்து. பா என்றுமே சேர் வைத்து தான் வருது. சேர் என்பது உருது வார்த்தை. முகலாய பிரிடுகள்ல அவங்களுடைய பாசையில சேரு சபரு பேசு என்று அதுக்கு கசர் என்று பெயர். சேருக்கு சபருக்கு ஃபதஹா என்று பெயர், பேஷுக்கு லம்மு என்று பெயர். அப்ப கசர் என்றாலே ஒடிந்து பணிந்து கிடக்கக்கூடியது என்ற அர்த்தம் பா. மேலும் பா வந்து ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோடு இணைக்கக்கூடியது. நான் பேனாவை கொண்டு எழுதினேன் என்றால் பா வரணும், பிக்கலமின். பா வந்தா தான் ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோடு இணைக்கக்கூடியது. பா அல்லாஹுவோடு மனிதனை என்றால் மனிதன் சொன்ன வார்த்தை பலா ஆம் என்று சொன்னோம். அப்ப மனிதன் சொன்ன வார்த்தை பா. அல்லாஹ் சொன்ன வார்த்தையில முதல் எழுத்து அலிஃபு, மனிதன் சொன்ன வார்த்தையில முதல் எழுத்து பா. அந்த பாவை கொண்டுதான் அல்லாஹ் கலாம் அல்லாவை ஆரம்பிக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப பா ஒன்று சேர்க்கக்கூடியது, இணைக்கக்கூடியது. ஒவ்வொரு எழுத்துக்குமே வால்யூம் வால்யூமாக எழுதியிருக்காங்க, அவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன. அந்த பாயினுடைய பா தான் இந்த உலகத்தினுடைய மர்க்கசாக இருக்கின்றது. அப்போ பா பணிவினுடைய அடிகுடி. அப்போ மனிதன் பணிய வேண்டும், அல்லாஹ் நிலையானவன் என்று அர்த்தம். இப்போ அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவன் சாதாரணமாக சொன்னாலே சத்தியமான வார்த்தை தான். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா எதை சொன்னாலும் அது சத்தியமான வார்த்தை தான். ஆனால் அல்லாஹ் ஏழு பொருட்களின் மீது சத்தியம் விட்டு சொல்கின்றான். நப்சை யார் பரிசுத்தப்படுத்துவார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். வஷம்சிஹாங்கிற சூறாவில் அல்லாஹ் சொல்வதே சத்தியம். அவனே சத்தியம் விட்டு சொல்கின்றான் என்றால் அந்த நப்ஸ் வந்து தான்
அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்துக்கள் அனைத்தையும் நமக்கு இரவலாக தந்திருக்கின்றான். ஆனால் பெருமை என்ற சிபத்தை நீ உபயோகிச்சு கொண்டு தரல. அல்லாஹ் பார்வை உள்ளவன், நீ அந்த சிபத்தை வச்சு பார்த்துக்க. உயிருள்ளவன், என்னுடைய ஹயாத்தை கொண்டு நீ ஹயாத்தாயிரு. நான் கேட்கக்கூடியவன், என்னுடைய கேட்கும் திறனை வைத்து நீ கேட்டுக்க, நீ பேசிக்க என்று தன்னுடைய சிபத்தை நமக்கு இரவலாக தந்திருக்கிறான். பெருமை என்ற அந்த சிபத்தை அவன் நம்மளுக்கு தரல. அது எனக்கு மட்டும்தான்ட்டான். அதைத்தான் நாம் இங்க சொல்ல வர்றோம். அப்ப நஃப்சு அந்த அதைத்தான் நமக்கு பல இடங்களில நம்மளுக்கு அதை மறக்கடிக்க வைக்கும். தான் நான் என்பதுதான் இந்த உலகத்தில அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை என்ற கணக்கெடுப்பு வந்திருக்கு. நான் தான் என்னுடையது என்பதுதான் இந்த உலகத்திலே அதிகமாக மனிதன் உபயோகிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்ற. அப்ப நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் நுகர்ந்தேன், நான் பேசினேன், நான் சிந்தித்தேன், நான் செயல்பட்டேன், நான் நடந்தேன், இதெல்லாம் எதிலெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குதோ அதைத்தான் நாம் ஒலி செய்யும் போது கழுகி இதெல்லாம் ஒண்ணுமில்லை, உன் முன்னால் சரணடைகிறேன். இந்த நான்கிறது எதிலெல்லாம் சம்பந்தப்படுகின்றதோ அவைகளையெல்லாம் நாம கழுவுறோம். நாம செஞ்சேன்னு சொன்னல, நீ செய்யல, அதை கழுவு. சிந்தித்தேன்னு சொன்னியா, தலைக்கு மசாஜ் செய். கேட்டேன்னு சொன்னியா, காதுக்கு மசாஜ் செய். நுகர்ந்தேன்னு சொன்னியா, நாசிய கழுவு. பேசினேன்னு சொன்னியா, வாய கழுவு. நடந்தேன்னு சொன்னியா. அப்போ எல்லாவற்றையும் நான் நான் என்பதை அழித்து விட்டு அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் எந்த அமலும் இல்லை மக்காவில். மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான், போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அது வரைக்கும் என்ன அமல் நடந்தது? மனதை பரிதுத்தப்படுத்துவதும் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை விளங்க வைக்கவும் தான். சக்திக்குரியவன் அவன் தான், ஆற்றலுக்குரியவன் அவன் தான். எல்லாத்துக்கும் குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு. குல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ். அறிவு ஆற்றல் அனைத்தும் அவனுக்கே சொந்தம். அப்ப அவன் நம்மளுக்கு தந்து நீ பிரயோஜனம் அடைஞ்சுக்கன்னு நமக்கு சொல்றான். குவத்தலில்லாஹி ஜமியா, ஆற்றல் அனைத்தும் எனக்கே சொந்தங்கிறான். ஹுவல் ஹய்யு என்றால் அவன்தான் உயிரானவன், அவன்தான் கேட்க, அவன் மாத்திரமே உயிரானவன் அர்த்தம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதே இன்னக மையத், நீங்களும் மையத்து தான், ஓ இன்னகும் மையத்தூன், அவர்களும் மையத்தான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதுதான் அந்த ஆயத்தை இறங்குச்சு. அப்ப உயிருள்ள ஆளை பார்த்து மையத்தின் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அசல் சிவத்து அதுதான் நமக்கு என்பதை அங்கு உணர வைக்கின்றார்கள் என்பதுதான். அந்த லாயிலாக இல்லல்லாஹை விளங்க வைப்பதும் விளங்குவதும் அல்லாஹை பெருமைப்படுத்துவதற்குரிய ஒரு விஷயம். அந்த லாயிலாக இல்லல்லாஹில எல்லாம் அடங்கியிருக்கின்றது. எனவே பெருமைக்குரியவன் அவன்தான், நான் அவனுடைய அடிமை, அவனை புகழ்கின்றேன், அவனுக்குத்தான் ஆற்றல் அனைத்தும் சொந்தம் என்ற எண்ணத்தோடு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை செய்வோம். ஃபஅலம் அன்னஹு அஃலுது திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பட்டாளங்களுடைய எண்ணிக்கையை யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். ஒரு அரசருடைய பட்டாளம் எவ்வளவு வலிமையாக இருக்க வேண்டும்? சர்வலோக சக்கரவர்த்தியான அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ரூதை அழித்தது ஒரு கொசுவின் மூலமாக. காபாவை அழிக்க வந்தவனை அபாபில் என்ற பறவை வைத்து அல்லாஹ் அழித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் சௌர் குகையிலே இருக்கும் பொழுது கொடுவாளேந்திய எதிரிகள் முற்றுகையிட்டு குகை வாசல் வழியே வந்தபொழுது கூட வாயால் ஊதக்கூடிய ஒரு சிலந்தியினுடைய வலையை வைத்து அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். அப்படி என்றால் வல்லவனுக்கு அவன் நினைத்தால் எதை வைத்தும் அவன் காப்பாற்ற முடியும். அவனுக்கு வலுவான படை வேண்டும் என்று தேவையில்லை. அவன் நினைத்தால் எதை வைத்து வேண்டால் காரணத்தை அவன் உண்டாக்கிடுவான். காரணத்தை பதில் யுத்தத்திலே எதிரிகள் வந்து திடமான திடலில் நின்றுட்டாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பட்டாளமும் வந்து இறங்கிய இடம் கால் புதைந்து போகக்கூடிய மணல் பாங்கான இடம். மறுநாள் யுத்தம் நடக்க போகிறது. அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா ஒரு மலையை பொழிய வைத்தான். கடற்கரையில மணல் கொசகொசன்னு கிடக்கும். மழை பெய்ந்தவுடன் இறுக்கமாக ஆயிரும், கார் போற அளவுக்கு ஆயிரும். இவர்கள் நின்ற இடம் திடமாக ஆயிடுச்சு. அவங்க திடனார எடுத்த இடத்துல அவங்க இருந்தாங்கல்ல, மழை பெய்து அது வழுக்கா போயிடுச்சு. அப்ப ஈமான் இருந்தால், திக்ர் இருந்தால் காரணத்தை அவன் உண்டாக்குறான். அப்ப நம்ம இது இப்படி இருக்குது அப்படி இருக்கு, நம்முடைய அறிவை கொண்டு அல்ல, அல்லாஹுவால் எதையும் செய்ய முடியுங்கிற முதல்ல நம்பிக்கை வேணும். அல்லாஹுவால் எதையும் தர முடியும் செய்ய முடியும் என்ற உறுதியான அந்த நம்பிக்கை இருந்தால், அல்லாஹு ஜல்லஷானது எப்படி பத்ரு களத்தில் கால் புதைந்து போகக்கூடிய மணலை அல்லாஹ் உறுதியான தரையாக ஆக்குறான், மலையை பொழிய வச்சா தடமாயிடுச்சு. அந்த நம்பிக்கை அல்லாஹுவை தவிர வேறு நம்முடைய உதவி அல்லாஹ் மூலம்தான் வருகின்றது. அவன்தான், அவனால் குணப்படுத்த முடியும், அவனால் நமக்கு வெற்றியை தர முடியும், அவனால் நமக்கு லாபத்தை தர முடியும் என்ற உள்ளத்தில் உட்கார வைக்க வேண்டது. இல்லல்லாஹ் என்ற திக்ரை கொண்டு உட்கார வைங்க. இல்லல்லாஹ் 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 சொல்லு. நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துவதை பற்றி நாம் முதல்ல சொன்னோம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது லம்மத்துல் மலாயிக்காவும் இருக்கும், லம்மத்துல் ஷைத்தானும் இருக்கும். ஒரு மலக்கனுடைய தீண்டுதலும் ஏற்படுகின்றது, ஷைத்தானுடைய தீண்டுதலும் ஏற்படுகின்றது. குழந்தை பிறந்தவுடன் அழுவதற்கு பல காரணங்களை இமாம்கள் எழுதுவார்கள். அதில் ஒரு காரணம், ஷைத்தான் ஒரு குத்து குத்துகின்றான். அவனுக்கு சாட்டப்பட்ட ஷைத்தான் அதோடு வந்தது. இதில் யார் விதிவிலக்கு என்றால் நபிமார்கள் விதிவிலக்கு. குர்ஆனினுடைய கூற்றுப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஏனென்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருக்கும் போதே இந்த குழந்தையும் இந்த குழந்தையினுடைய பிச்சளங்களையும் நான் சைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று முதல்ல அவங்க பாதுகாப்பு தேடிட்டதன் காரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் சைத்தானுடைய தீண்டுதல் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தீண்டுதல் இல்லை. நபிமார்கள் சைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றார், அவங்கள் மாசூமியன்கள். இப்ப இந்த சைத்தானுடைய தீண்டுதல் ஓவர் டோஸ் ஆகும் பொழுதுதான் மலக்கு நன்மையின் பக்கம் நமக்கு வழி நடத்துவார், சைத்தான் தீயதின் பக்கம் எழுத்துவோம். இப்ப இந்த சைத்தானுடைய தீண்டுதல் அதிகமாகி நப்சை அவன் தீயதின் பக்கமே என செய்வான், பழக்கப்படுத்துவான். உலகத்தினுடைய மோகங்களிலிருந்து உலகத்தினுடைய பகட்டையும் காட்டித்தான் ஏமாற்றக்கூடிய உலகத்தை வைத்து உலக காரணத்தை பேசி ஏதாவது அமல்களிலுள்ள குறைகளா இருந்தாலும் பாவம் செய்தாலும் அதற்கு ஒரு சால்ஜாப் நமக்கு சொல்வோம். நம்ம சொல்றது அது நப்சனுடைய தீண்டுதல் தான். அப்படியே இதெல்லாம் பரவாயில்ல, அப்ப சின்ன பாவங்கள் கூட அதை நமக்கு நம்முடைய நப்சனுடைய அம்மாரா வந்து அதை அவரெல்லாம் அப்படி செஞ்சிருக்காரு, அந்த ஹஜார்லாம் அப்படி செஞ்சிருக்காரு, அம்மாவே பரவாயில்ல, இப்படி எல்லாம் இந்த சால்ஜாப்பு சொல்றது பூராவே இந்த நப்சனுடைய இதுதான். ஒரு சின்ன தவறு ஏற்பட்டால் கூட இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாலே சொன்னாங்க, நாங்கள் மலை போன்று நினைக்கக்கூடிய பாவங்களை நீங்கள் கொசு போல நினைக்கிறீங்க. அப்பவுமே சொல்லியிருக்காங்க என்றால் இன்று சொல்லவே தேவையில்லை. அப்ப பாவங்களை நமக்கு பழக்கி அதை சாதாரணமாக்கிறது, சாதாரணமாக்கின உடனே அதெல்லாம் அற்பமானதாக போயிடும். அந்த அளவுக்கு சஹாபிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நப்சு நமக்கு அதை பூரா சாதாரணமா காட்டிட்டே வரும், இது சுன்னத்து தானே, இது ஜாயிஸ் தானே, இது வந்து மக்ரூஹ் தானே, இது வந்து மக்ரூஹ் தஹ்ரீம் தானே. ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்களோ அதை செய்தார்கள், எதை செய்யவில்லையோ அதை செய்யவில்லை. மக்ரூஹா சுன்னத்தா சஹாபிகள் அப்படி பார்க்கல. அப்ப அதைத்தான் அவங்க சொல்லாங்க, இந்த பழக்கத்தை நமக்கு மாற்ற வேண்டும் என்றால் தக்குவா வேண்டும். முதல்ல மனிதன், அதற்கப்புறம் அவன் முஸ்லீம் ஆகுறான், அதற்கப்புறம் தான் மூமின் ஆகிறான். முஸ்லீம் என்றால் வெளிரங்கமான அமல் மாத்திரம் இருக்கிறது, மூமின் என்றால் உள்ளங்களோடு சேர்ந்து அமல் செய்யறது. மூமினுக்கும் முஸ்லீமுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீங்க மூமின் ஆயிட்டீங்கன்னு சொல்லாதீங்க, முஸ்லிம் ஆயிட்டேன்னா சொல்லிக்கிடுங்கிறான். அப்ப வெளிரங்க அமல் நம்மை மூமினாக உயர்த்தது, உள்ரங்கத்தோடு செய்யக்கூடிய அமல் தான் நம்மளை மூமினாக உயர்த்தும். அந்த மூமினுக்கு அப்புறம் முத்தத்தியாக ஆகணும். அந்த முத்தத்தியாக ஆனதுக்கு அப்புறம் நஃப்ஸினுடைய படித்தரங்கள் ஏழிலிருந்து முத்மயின்னா என்ற படித்தரத்தை அடையணும். அப்படி அடையும் பொழுதுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த ஆன்மா பிரியும் பொழுது பொருந்தப்பட்டயா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மயின்ன துர்ஜி இலா ரப்பிக்கி ராலியத்தம் மர்லியா, பொருந்தப்பட்டவதாகவும் பொருந்திய நான் பொருந்தியதாகவும் பொருந்தப்பட்ட ஆத்மாவாகவும் நீ வா என்று அல்லாஹ் சொல்லும். அப்ப இப்படி படித்தரங்களை எல்லாம் கடப்பதற்கு அல்லாஹ்வை நம்முடைய உள்ளத்தில் உட்கார வைக்கணும். அல்லாஹ் தான் உட்கார வைக்கணும், அல்லாஹ்வை மாத்திரம் தான் உட்கார வைக்கணும் என்ற எண்ணத்தோடு அந்த பழக்கம் நாள் முழுக்க நமக்கு இருக்கணும் என்பதற்காகத்தான் அதை மீண்டும் மீண்டும் வாரம் வாரம் நாம் என்ன செய்யறோம், மீண்டும் மீண்டும் அதுக்கு புத்துயிர் கூட்டிக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் 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 அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை உட்கார வைத்த வேற ஒண்ணுமே வேண்டாம். அல்லாஹ்வே வந்துட்டதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? எனவே அந்த எண்ணத்தோட நாம் ஜிக்ர் செய்வோம். அல்லாஹ் 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 ஸலவாத் ஓதிருங்க. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.